கர்நாடகா பார்டரில் தாங்க இருக்கோம். ஸோ கர்நாடகாக்குள்ளேயே வந்துட்டோம். ஸோ அது வந்து தமிழ்நாடு பார்டரு அங்கே இருக்குது பாருங்க பின்னாடி. இங்கே அங்கே ஸோ பின்னாடி இங்கே இருக்குது பாருங்க. ஸோ இது வந்து கர்நாடகா பார்டரு மேலே போட்டிருக்குதா வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு. கர்நாடகா ஸ்டேட்டு அப்படின்னு ஆ அதுக்கு நம்ம ஊரே பரவாயில்லையாட்டாக்குது ப்ரோ. இதுக்கு நம்ம தமிழ்நாடு ரோடே பரவாயில்லையாட்டாக்குது காய்ஸ். பாதி தூரத்துக்கு தான் வெல்கம் டு கர்நாடகான்னு இருக்குது. வெல்கம் கர்நாடகா பண்ண உடனேமே ஓடி பாருங்க கேவலமா இருக்குது. சூப்பருங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தாங்க பெஸ்ட்டு. ரோடெல்லாம் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் நீங்கள் எங்காச்சும் குறை சொல்கிற மாதிரி இருக்குதா? ஏதோ ஒன்று ரெண்டு பக்கம் இருக்குது. அதாவது அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக டிரான்ஸ்போர்ட் இல்லாத இடத்துல தான் இது மாதிரி வந்து சொத்து சொத்தியாக வச்சுருப்பாங்க. இவங்க என்னடான்னா மெயினான ரூட்லேயே இப்படி வச்சுருக்குறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க? உங்களுக்கு நல்ல ரோடு வந்தால் நான் உங்களுக்கு அங்கேருந்து வந்து கன்வியூ பண்ணுறேங்க. இது ஓட்டுறக்கே கடுப்பாகுது. ஆனால் ஃபாரஸ்ட்டு செம்மையாக இருக்குது. சேம் டைம் கூலிங்கும் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த டைமுக்கு இது நீங்கள் நைட் டைம் வரீங்கன்னா அதாவது கர்நாடகா பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆனதுன்னையுமே ஸ்லோவாக வந்து போங்க. ஏன்னா நான் என்னோடய வீடியோவில் நான் இதை வந்து நான் சொல்கிறதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் நீ சொல்லியாருன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே வந்து சொல்கிறேன். ரோடு வந்து மோசம் மோசம் அத்தி மோசங்க. கர்நாடகா பார்டர் என்ட்ரி ஆனதுலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே தாங்க இருந்துச்சு. ஃபுல்லாக ரோடு வந்து மோசமாக இருந்துச்சு. இப்போ தான் ரோடு ஏதோ பரவாயில்லைங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அதனால் அங்கேருந்து வரீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தே வாங்க. கொஞ்சம் பொறுமையை வந்து கடைப்பிடிக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். ஓகே, இங்கிருந்து சாம்ராஜ் நகருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 6 27 வந்து போட்டுருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே வந்து போகணுங்க. அப்படியே வந்து ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம், ஸ்பீடாகவும் போகல. ஏன்னா வந்து இந்த பக்கம் ரூட்டை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஏதோ ஒன்று யானை ஏதோ ஒன்று காசு ஆகிற மாதிரி இருந்தால் அப்படியே உங்களுக்கு வந்து காமிக்கலாம் அப்படின்றத ஸ்லோவாகவே போயிட்டுருக்கோம். ஆனால் சிறுத்தைகளாக வந்துச்சு, போட்டு செகண்ட் கீரில் இழுக்க வேண்டியதாங்க. வர்றன்னு இழுத்து எஸ்கேப் தான். நான் புஞ்சாரா கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க, செக் போஸ்ட்டு. ஸோ இந்த செக் போஸ்ட் வரைக்கும் தான் நம்ம ப்ரோவும் வந்திருக்காரு. இதுக்கப்புறம் வந்து போனது கிடையாது. ஸோ ரெண்டு பேருமே இப்போ வந்து ரூட்டு தெரியாமல் அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ மேப் வந்து போடாத ப்ரோ. மேப் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சராகவே இருக்காது. எங்கே போகிறேன்னு வந்து தெரிஞ்சிடும். எங்கள் டெஸ்டினேஷன் நம்மளுக்கு தெரியுங்க, ஊட்டி போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படி போகிறேன்னு வந்து தெரிஞ்சிருச்சு. மேப் போடாத ப்ரோ அப்படியே நம்ம கண்டுபிடிச்சே போகலாம் அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ அதனால் வந்து அவரும் வந்து மேப் போடாமல் அப்படியே வந்து போயிட்டுருக்குறங்க. ஸோ இதில் ஒன்று வருத்தம் என்னென்னா மழை வந்துச்சுன்னா தலைவர் அவ்வளோதான், க்ளோஸ். ரயின் லைனர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒயிட் பேண்ட் வந்து போட்டு வந்திருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் போட்டு வராதிங்க, போட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக நாரி போயிரு. புஞ்சரக்கரா அப்படின்ற ஒரு ஊர் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து பெட்ரோல் வந்து வாட்டர் கெயினில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் சேல் பண்ணுறாங்க சரி, சீமெண்ணை பாதிக்கு பாதி மிக்ஸ் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. நாங்கள் எதுக்குன்னா சும்மா வந்து பார்த்தோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வாங்காதீங்க, மேக்ஸிமம் வர்றப்போ அடிச்சுட்டு வந்துருங்க. யானை கிடச்சிருச்சுரா போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா கருகருன்னு அதே மாதிரி இருந்துச்சு. கிட்ட போய் பார்த்தா எருமை போச்சு. ஒரு சின்ன ஒரு மரம் இருந்துச்சுங்க, அந்த மரத்துக்கிட்ட மரமே ஃபுல்லாக குப்பு குப்பு குப்புன்னு ஆடிட்டு கிடந்துச்சு. கிட்ட அப்படியே லைட்டாக ஓரம் கட்டி பார்த்தா கருகருன்னு நின்றுச்சு. அப்பாடா எப்படியோ யானையை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அது எருமைங்க, கூட்டமாக நின்றுட்டு இருக்கு எருமை. அதுக்கப்புறம் பாருங்க ஸோ இதில் வந்து பைக் அலோடு இல்லை, சரி நடந்து வேணால் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா இந்த டேமில் உள்ளே ரொம்ப தூரத்துக்கு நம்ம நடந்து வந்துட்டோம். ஸோ நடந்து வந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இதில் தான் நாங்கள் வந்த வழி. ஸோ இது வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் இந்த பாயிண்ட் வந்து பூட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல கேட் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? இருங்க நான் நடந்து நடந்து போய் காமிக்கலாமா? வா ப்ரோ, இங்கே பார்த்தீங்களா என்ன ப்ரோ ஆடுது இது? இங்கே பாருங்க கேட்டு போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. ஆனால் வியூ பார்க்குறக்கு இங்கே வருங்க பக்காவை. என்ன ப்ரோ சலப்பல சலப்பலம் சவுண்டு வருது ப்ரோ? அது வியூ இல்லை ப்ரோ, அது என்ன ப்ரோ மடகு திறக்கிற இடம் மட்டாக்குது. இங்கே மடகு திறந்தா இங்கே கடியில் வந்து இது இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லையே. இருக்கும் ப்ரோ, அந்த அந்த செவத்துக்குள்ள வழியாக இதில் கனெக்ஷன் இருக்குது. பின்னாடி வாய்க்கால் மாதிரி இருக்குல்ல, சார் இதை போகிறது. இந்த மதகு இருக்குதுன்னு தெரியல. ஸோ எல்லா டேம் இருந்துச்சுனாவே அந்த டேமுக்கு வந்து மதகு இருக்கும் ப்ரோ. போக வேண்டாம் ப்ரோ. ஆமாம் கைஸ், உங்களுக்கு தெரியுதா இதை? தேன்பூச்சி ஃபுல்லாக தெரியுது. அது
தேன்ராடு அந்த இடத்துல மலை பெரிய மலை தேன்ராடு இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இது கீழே ஓட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். தேன்பூச்சி ஆடுறது தெரியுதா? இன்னும் ப்ரோ கேமராவில் தெரிய மாட்டேங்குது. என்னென்னா ஆ அதான் தேன். ஓகே ஓகே நம்ம அந்த வழியே போக வேண்டாங்க. ஸோ இது அந்த மதகு. ஸோ தண்ணி எதுவும் திறந்து இல்லை, தண்ணி கம்மியாக இருக்கிறதுனாலே என்னும் தெரியல. ஸோ இது போக வேறு பக்கம் மதகு இருக்குதுனாலும் தெரியல. அந்த மலையிலிருந்து தான் வந்தோம். ஸோ அந்த மலையிலேருந்து அப்படியே சுற்றி இந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கோம். நம்ம இப்போ இருந்து இங்கேருந்து வண்டிக்கிட்ட போகிறக்கே வந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ப்ரோ. அவ்வளோ இருக்காது, பாதி இருக்கும். பாதி இருக்குது, இது இருக்கும் 220 மீட்ரு ப்ரோ. 720 சே 720 மீட்ரு ப்ரோ இங்கேருந்து வண்டிக்கிட்டேன். கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டருங்க நாங்கள் நடந்து வந்திருக்கோம். பார்த்துருப்பீங்க. ஸோ டேம்லேருந்து நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். நம்ம தலைவருக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, அதனால தான். ஆமாம் பசிக்குதா இல்லை வந்து யாராச்சும் குக் பண்ணிட்டு வா வான்னு சொல்கிறாங்க? சரி ஓகே இங்கேருந்து வந்து கிளம்புறோம். ஏன்னா இப்போ தான் பேட்டரி எல்லாமே சேஞ்ச் பண்ணோம், அதனால் பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு. ஸோ பயங்கரமான வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க, ஜாக்கெட்லாம் ஃபுல்லாக மறுபடியும் வந்து ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிச்சு. இங்கேருந்து வந்து கிளம்பி ஸோ இங்கேருந்து அடுத்த ஸ்டாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாமராஜ் நகரில் போய்ட்டு நான் நின்று உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறேன். 1 கிலோமீட்டர் கூட ஸ்ட்ரெச் நல்லா இல்லைங்க, அங்கங்கே இதாக இருந்துச்சு ரோடு, சொத்த சொத்தையாக இருந்துச்சு. அப்படியே அடிச்சு பிடிச்சி ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்துட்டேங்க. இங்கேருந்து போயிட்டா ஏன் மைசூர் ரூட்டு தானே? கரெக்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக சாமராஜ் நகர் தாங்க போயிட்டுருக்கோம். சாமராஜ் நகர்லேருந்து லெஃப்ட் எடுக்க சொன்னாங்க. ஸோ டீப் ஃபாரஸ்ட்டாக தான் உங்களுக்கு வந்து நல்லா காமிக்கிறேன், ஏன்னா இது மாதிரி இடம் நார்மலாக நம்ம வந்து பார்க்குறது தான். சாம்ராஜ் நகருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேங்க. ஸோ இதுதான் சாம்ராஜ் நகர், இதோட வந்து மெயின் சிட்டி, அதாவது என்ன சொல்கிறது சாம்ராஜ் நகர்னு அதுக்குண்டான ஹெட்டு ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அந்த பிளேஸ் எதுன்னு தெரியல. நாங்கள் இனிமேல் வந்து மேப் போடலாமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். சரி வேண்டாம் யாராச்சிட்டு கேட்டே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சாம்ராஜ் நகர்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டுங்க, இங்கே வருங்க. ஸோ இந்த ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து 90 கிலோமீட்ரு. ஸோ மேப் போட வேண்டாம்னு நினச்சி அதுக்கப்புறம் வந்து மேப் போட்டுங்க. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது அந்த இடத்துல சுற்றி சுற்றி வந்துச்சு இடம், அதனால் ரோடு ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. சரி நல்ல ரூட்டு தான் தெரில அப்படின்னு சொல்லிட்டு மேப் போட்டேங்க. ஏன்னா அந்த கூகுள் மேப்பில் ரெட்டு காமிக்கல, ரூட் நல்லா இல்லை இல்லை டிராஃபிக் ஆகுது எதுவும் லேட் ஆகுதுன்னா காமிக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் ஃபாஸ்ட்டாக போகிறது பிளேஸ் தான் இந்த ரூட்டு காமிச்சிது. சரின்னு சொல்லிட்டு இந்த ரூட்டை செலக்ட் பண்ணி இதில் வந்து போயிட்டுருக்குறோம். இன்னும் ஹில்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகலை, இன்னும் ப்ளைனாக தாங்க ரோடு வந்து போயிட்டே இருக்குது. ஒரு கடையை கூட காணுங்க. எங்க குண்டலு பேட்டில் ஒரு சாப்பாடு கடை இல்லைங்களாங்க? என்னங்க கொடுமையாக இருக்குது. குண்டலப்பேட்டில் வந்து கடை இல்லை. சரி இங்கே எதுக்குடா நிப்பாட்டினு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆலமரம், ஆலமரத்தோட வியூ பார்க்குறீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டடான் டடான் இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஆலமரத்தோட வியூ எப்படி இருக்குன்னு, ரெண்டு சைடு பேய் மாதிரி விழுதுகள். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக ரெண்டு சைடு ஆலமரங்க, ரெண்டு சைடு நீங்கள் இதுதான் வந்து பார்த்துருப்பீங்க புளிய மரம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆலமரம் தாங்க இருக்குது. சூப்பராக இல்லை பார்க்குறேன்.